ஏ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம சூப்பரான காமெடி, ரொமான்ஸ், த்ரில்லர், ரிவெஞ்சுன்னு எல்லாமே அடங்கி இருக்க ஒரு பக்கவான மூவி தான் பார்க்க போறோம். சேனல் யாருனா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த மூவிக்குள்ள போலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லயே நம்ம கதையோட ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து கார் எடுத்ததுக்கு அப்புறமா தான் பின்னாடி பாக்குறாங்க, யாரோ ஒருத்தர் இவளோட கார் பிரேக் வேற கட் பண்ணி விட்டுருக்கான். இவளால பிரேக்கே பிடிக்க முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, சடனா எதிரில ஒரு லாரி கிளம்பி போறா. இப்ப கதையோட ஹீரோவை இன்ட்ரோ பண்றாங்க. ஹீரோ ஒரு சின்னதா காஃபி ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஐலாண்டுல. கூட இருக்க பொண்ணு, இவர் கடையில வேலை பாக்குற அந்த சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு, ஐயோ என்ன கொல்ல பாக்குறானே, என்ன விடுடா படுபாவேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஒழுங்கா வா, இல்லன்னா இந்த மந்த் சேலரி கிடைக்காம போயிட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மாட்டி கட்டி கூட்டு போறான். எதுக்குடா அந்த பிள்ளை இவ்வளவு பயப்படுதுன்னு பார்த்தா இவன் கையால ஆசையா காஃபி போட்டு கொண்டு வந்து குடுக்கறான். பாக்குறதுக்கெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு, குடிச்சா வேற லெவலா இருக்கும் தான் தோணுது. ஆனா அதை பார்த்து இந்த பிள்ளை கெதி கலங்கி போகுது. ஐயோ என்ன கொல்ல பாக்குறானே, இந்த காஃபியை குடிச்சிட்டு சாகிறதுக்கு நானா சூசைட் பண்ணி கூட செத்து போயிடலாம் போல. சாலரியில இருந்து கூட பணத்தை புடிச்சுக்கோ, ஆனா இதை மட்டும் என்ன குடிக்க விடாத பிளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஒரு 10,000 பணத்தை குடுக்கறான். பிளீஸ் தயவு செஞ்சு குடிச்சிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுனதுக்கு, சரி ஓகே காசு வந்துருச்சு இல்ல, ட்ரை பண்ணிதான் பார்த்தா தப்பு இல்லைன்னு சொல்லி மூக்கெல்லாம் மூடிட்டு குடிக்கிறான். வாயில வைக்க முடியல, என்ன எழுவுதான் எழுதுன்னு கேக்குறா. அவனும் குடிச்சு பாக்குறான், அவனுக்கே சகிக்கல. அவ்வளவு ஒன்னும் மோசமா இல்லைன்னு சொல்லி அந்த காஃபி பீன்ஸ் மோந்து பாக்குறான். இல்ல இதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், ரொம்ப சீப்பா குடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு சீப்பா குடுத்திருக்காங்களா, மனசாச்சு இல்ல உனக்கு, இந்த இடத்தோட 1 வாடகையை கொடுத்து இந்த காஃபி பீனை நீ வாங்கிட்டு வந்திருக்க. இன்கேஸ் அந்த காஃபி பீனுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா புலம்பி தீத்துரும். ஐயோ இந்த லூசு பையகிட்ட இருந்து எப்படின்னா என்ன காப்பாத்துங்க, கன்றாவே காபி போட்டு ஏன் மேல பழிய போட்டுட்டு இருக்கான்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன் போயான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோயின் ஒரு பிசினஸ் டீலிங்காக மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல இவங்க தங்கச்சியை காமிக்கிறாங்க. தங்கச்சிக்கும் ஹீரோயினுக்கும் ஏகபோக பொருத்தம், ரெண்டு பேரும் பேசிக்கிறதே ஒரு மாதிரி விதந்தாவாதமா தான் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் புதுசா ஒரு ஐலாண்ட் வாங்க போறோம், அங்க என்னென்ன பில்டிங் கட்ட போறோம்னு சொல்லி அந்த பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அண்ண இடத்துக்கு ஒருத்தர் வந்து ஹீரோயின் மேலே தண்ணி ஊத்தி விட்டுறாரு. இவர் அந்த ஐலாண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன் போல, அந்த கோவத்துலதான் இப்படி பண்றாரு. ஹீரோயின் கொஞ்சம் கரெக்டா பழகின பிள்ளை, அதனால அசால்ட்டா அவரை பிளாக் பண்ணி பிடிச்சிட்டா. எதனா பேசுனா தெளிவா வந்து பேசி தொலை அளவு, எதுக்கு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்க, இதோட மீட்டிங் முடிஞ்சிச்சு எல்லாம் வெளியில பொங்கங்கிறாங்க. தங்கச்சிக்காரு ஒரு மாதிரி ஏக்கத்தாளமா பாத்துட்டு போற, அவளோட பிளான் தானா என்னன்னு தெரியல. இந்த பர்பிள் கோட்டுக்காரன் தான் ஹீரோயின் மேல ஒரு கண்ணா சுத்திட்டு வந்துட்டு இருக்கான், ஹீரோயினோட பிசினஸ் பார்ட்னர்னு வச்சுப்போம். இப்ப ஹீரோயின் கேக்குறா, என்னதான் உன்னோட பிரச்சனை, ஒழுங்கா தெளிவா சொல்லுனதுக்கு, இல்ல நாங்க அந்த இடத்த வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க அங்கதான் இருக்கோம், அது இதுன்னு கதை பேசுவான். ஹீரோயின், ஐயோ அவர் எப்படி பெருசா வாழ்ந்து கிழிச்சுட்டாரு, உள்ள சூதாட்டத்துல ஒட்டுமொத்த காசையும் விட்டு வந்தானே நீ, இப்ப என்ன எக்ஸ்ட்ராவா காசு வேணும், அதுக்காக இவ்வளவு வந்து பேசிட்டு கிடக்க. உனக்கு 2 தரேன், 1,000,000 பணம் தரேன், ஒரு வீடு தரேன், இல்லனா 2,000,000 பணமாவே கொடுக்கறேன், உனக்கு எது வேணும்னு கேக்குறா. அப்ப நீங்க 2,000,000 பணமாவே கொடுத்துருங்க, எனக்கு வேற எதுவும் வேணாம்னு சொல்லவே ஹீரோயினும் சரி ஓகே நான் அப்பயே செக் கொடுத்துறா. உடனே சந்தோஷமா அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. கூட இருக்க பையன் எப்படி அசால்ட்டா சமாளிச்சனா, ஆமா பணத்தை கொண்டு என்ன வேணா வாங்க முடியும், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை இருக்கும், அந்த விலையை நிர்ணயம் பண்ணா போதும், எப்பேற்பட்டவங்களும் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க, அதுதான் பிசினஸ்க்கான மெயினான ஒரு யுக்தியேன்னு சொல்றா. இவன் நினைச்சிருந்தா கொஞ்சம் தாழ்வா கூட பேசிருக்கலாம், ஆனா ஒரே வார்த்தையில பணத்தை வச்சு அவரை கவர் பண்ணிட்டான். பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாங்கிற மோட்டிவ்ல இருக்கவங்க தான் ஹீரோயின். ஹீரோயின் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா அவளோட அந்த பிசினஸ் பார்ட்னர் வரா, இவரோட நேம் வந்து ஷின்னு. வந்ததும் ஹீரோயின் கிட்ட வழியை ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் பிசினஸ் விஷயமா பேச வந்தா பேசு, இல்லன்னா இங்க இருந்து கிளம்பி வெளில போன்னு சொல்லி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறா. அவன் பிசினஸ் விஷயமா தான் பேச வந்திருக்கேன், நீ இப்ப வாங்குறல ஓமன் ஐலாண்ட், அந்த ஐலாண்ட்ல மெயினா மிஸ்டர் லின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட இடத்துல நீ என்ன பொருள்னாலும் வாங்கவே முடியாது, ஏன்னா அவருக்கு பணத்தை பத்தியும் கவலை இல்ல, வேற எந்த பொருட்களை பத்தியும் கவலை இல்ல, அதனால அவர் இடத்த வாங்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்றான். இவன் சரி ஓகே நானே டைரக்டா போயிட்டு எது வந்தாலும் பேசிக்கலன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் இல்ல நானும் கூட வந்தா கொஞ்சம் தோதுபாடுன்னு நினைக்கிறேன், வரட்டுமான்னு சொல்லி வளைஞ்சிட்டே கேக்குறான். ஹீரோயின், இங்க பாருங்க உங்களுக்கு எனக்கும் செட்டே ஆகாது, சோ நீங்க எனக்கு ட்ரை பண்றீங்கிறது எனக்கு புரியுது, பட் கொஞ்சம் பார்த்து விலகியே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா அவனுக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளை விட பெஸ்டான பேர் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில ஹீரோயினுக்காக வெயிட் பண்றான். ஹீரோயின் டைரக்டா அங்க ஒட்டுமொத்த ஐலாண்டையும் மேனேஜ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி லின்னுங்கிற ஒருத்தரை நான் பார்த்தாகணும், ஏன்னா அவர் மட்டும்தான் இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, அவர் கொடுத்தாதான் எங்களோட ப்ராஜெக்டே நாங்க கண்டினியூ பண்ண முடியும், சோ பிளீஸ் கொஞ்சம் எனக்கு அவரோட அட்ரஸ் கொடுங்கன்னா, இவரே இல்லம்மா அவர் இதெல்லாம் விருப்பப்பட மாட்டாரு, அவர் ரொம்ப பிரைவசி இதை எதிர்பார்ப்பாரு, அதனால என்னால கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின்
நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன், தயவு செஞ்சு அவருக்கு ஃபோன் போட்டாச்சு கொடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லவே இந்த மனுஷனும் கால் பண்ணி கொடுக்குறாரு. ஈரேன், ஹலோ மிஸ்டர் லீன், இந்த மாதிரி இந்த இடத்த பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவா. அவ்வளோதான், டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கட் பண்ணி விட்டான். ஈரேன், அந்த ஆள் தான் பேச மாட்டாள், நீங்கள் அவரோட அட்ரஸை கொடுங்க, நான் டைரெக்டாகவே போய் பார்த்துக்கிறேங்கிறா. மேடம், உங்களுக்கு புரியவே மாட்டுது மேடம், நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. தயவு செஞ்சு நீங்கள் அவரோட பிரைவேட் விஷயத்தில் போகாதீங்க, அப்புறம் ரொம்ப காண்டாயிடுவார் மேடம், எனக்கு தான் பிரச்சனை ஆகும். நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் அங்கேருந்து போக மாட்டாரு, தயவு செஞ்சு போங்க. எனவே ஈரேன் டைரக்டா அந்த இடத்துக்கே வந்திருக்கா, ஏன்னா இங்க வந்து எப்படின்னா விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்ல தான் வந்திருக்கா. அந்த இடத்துலதான் ஹீரோவும் இருக்கான். ஹீரோவா ஆனா ஈரேன் பார்க்கல, அங்க இந்த பீச்சுக்கு சம்பந்தமான பொருள் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த அண்ணா கிட்ட போயிட்டு, இங்க மிஸ்டர் லின் யாரு, அவரை நான் பாக்கணும்னு சொல்லி கேட்கிறா. அவரே பாஸ் கோபாஷிய பத்தி பேசுறீங்களா, அவர் இப்பதான் அந்த பக்கம் போனாருன்ட்டு. ஐயோ இல்லங்க, அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு. ஈரேன் சொன்ன டீடைல் வரைக்கும் ஓகே, நானே போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா. இந்த அண்ணா ஒரு ஓட்ட வாய்ப்புல, என் வாய் சும்மா இருக்குதா, சொல்லக்கூடாதுன்னு இப்பதான் டைரக்டர் போன் பண்ணி சொன்னாரு, அதுக்குள்ள வழியை காமிச்சு விட்டனே, இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஈரேன் பீச்சுக்கு போயிட்டு நிம்மதியா காத்து வாங்கிட்டு இருப்பா. ஹீரோ சூசைட் தான் பண்ணிக்க போறான்னு நினைச்சு அவளை அங்கிருந்து தூக்குறான். ஈரேன் கையில இருக்க போன் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருது. ஹீரோ சாகுறதுனா எங்கனா போய் செத்து தொலையா, எதுக்கு எங்க இடத்துல வந்து சாகுறேன், இந்த இடத்துல நீ சாக கூடாதுன்னு ஈரேன் பாலிச்சுன்னு ஒரு அரை கொடுத்துறா. யாரா சாக போறேன்னு சொன்னான். லூசு பயல, நானே சும்மா காத்து வாங்குறதுக்காக தான் போய் நின்ன, இப்ப என் போன் வேற உன்னால போயிடுச்சுன்னு சொல்லி திட்டினதுக்கு ஹீரோ, ஆமா எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை, உன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஈரேனோட ஸ்லிப்பர்ஸ் காணும்னு தேடிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துட்டு வேணும்னா போட்டுக்கோ, இல்லன்னா எக்கேனா கெட்டு ஒழின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா ஈரேன் தேடி வந்த லின்னு ஹீரோ தாங்கிறது இப்ப வரைக்கும் அவளுக்கு தெரியாது. அவனோட கேஃபேக்கே வந்து அங்க இருக்க அந்த பொண்ணு கிட்ட, எனக்கு உங்களோட போன் கொஞ்சம் கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணு போன் கொடுக்கவே இவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, இந்த இடத்துலதான் இருக்கேன், கொஞ்சம் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விடுறா. ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிருப்பா. ஹீரோவோ காஃபி போட்டு கொடுக்குறான். வழக்கப்போலதான் அவன் காஃபி வாயில வைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஈரேன் இந்த அளவுக்கு காஃபி போடுறதுனாலதான் உன்னோட கடையே ஈ ஆடிட்டு கிடக்க போல. வழியை விடு, நானே சொல்லி தரேன்னு எப்படி காஃபி போடணும்ட்டு அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறா. இவ போட்டு தர காஃபி சூப்பராவும் இருக்கு. ஆனா ஹீரோ அப்படி ஒன்னும் நீ பெருசா காஃபி போட்டு கிழிக்குல கிளம்பிட்டே அப்படிங்கிற மாதிரிதான் ரியாக்ஷன் வச்சிருக்கான். கடைசி வரைக்கும் ஈரேன் மீட் பண்ண வேண்டிய ஆளு மீட் பண்ணாமலே அங்கிருந்து கிளம்பி போறா. ஆனா இவ கார் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நோட் பண்றா, கையில ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் இவ கார் போனதுக்கு அப்புறமா பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்தது இவளுக்கு பயங்கரமா அள்ளு விட்டுருச்சு. உடனே பிரேக் அழுத்தி பாக்குறா, அவன் பிரேக்க கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான், பிரேக்கே பிடிக்கல. கடைசியில ஒரு வழியா தடம் முரண்டி எதுலயும் இடிச்சுதான் இவளோட கார் நின்றுச்சு. சரியான கண்ணு முடிச்சு பார்த்தா அதே மிஸ்டீரியஸ் ஆனால் மறுபடியும் இவளோட எதிரில இருக்க இவ்வளவு ஃபாலோ பண்ணி வர வரான். அங்கிருந்து பயந்து துடிச்சு பிடிச்சி ரோட்டுக்கு வரவ ஹீரோட கார் வந்துட்டு இருக்கோம், அவனோட காருக்கு முன்னாடி விழுந்துட்டா. அவன், ஏ இந்தாமா இந்த நடிப்பு எல்லாம் நடிச்சிட்டு இருக்காது, இங்க கேமரா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க, நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், உன் பொய் கதையெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கன்னா. அவனை இடிக்கவே இல்ல, பத்தடி தூரம் தள்ளிதான் விழுந்திருக்கேன், எழுந்து பழுந்து போன கத்திட்டு இருக்கான். ஆனா ஈரேன் மயங்கி விழுந்திருக்கிறதே அவனுக்கு தெரியாது. சரி ரொம்ப நடிக்காதன்னு கீழே இறங்கி வந்து பாக்குறப்பதான் அது ஈரேன் உண்மையாவே அவளுக்கு அடிபட்டு இருக்குங்கிற உண்மை ஹீரோக்கு தெரியுது. கொண்டு போயிட்டு அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கான். ஈரேன் மூணு நாளுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கிற ஹீரோ, மூணு நாள் என் வாழ்க்கையில நான் அத்தனை நாள் தூங்கினதே இல்ல தெரியுமா, கொடுத்து வச்சவ போன்னு சொல்றான். இவ நான் யாரு, நான் எங்க இருக்கேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ போதும் பிள்ளை நடிச்சது, இன்னும் என்ன அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம்னு எதனா பிளான் வச்சிருக்கேன்னு கேக்குறான். டாக்டர் வந்துட்டு உங்க ஒய்ஃபுக்கு தலையில பலமா காயம் பட்டிருக்கு நினைக்கிறேன், அதனால அவங்களுக்கு அம்னீஷியா ஏற்பட்டிருக்கு, நீங்க கொஞ்ச நாள் பத்திரமா பாத்துக்கோங்க, அதுக்கப்புறமா கண்டிப்பா அவங்க மெமரிஸ் எல்லாமே ரிட்டர்ன் வந்துடும் சொல்றாரு. ஹீரோவும் ஆ சரி ஓகே சார், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் கிளம்புறேன்னு கிளம்புறான். ஈரேன் ஓடி போய் அனுப்பிச்சுட்டு, என்னங்க நீங்க பாட்டு என்ன விட்டு போறீங்க, நான் உங்களோட ஒய்ஃப் இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஏ இங்க பாருமா, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன், நீ நடுவுல வந்து விழுந்த, உன்னை நான் காப்பாத்தினேன், மத்தபடி உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறான். ஏறி அவன் இடுப்புல உட்காந்துக்கிட்டா, நான் விட மாட்டேன், எனக்கு உங்களை மட்டும்தான் தெரியும், உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், எப்பயுமே உங்களை ஒட்டிட்டு ஏதோ தெரியவேன்னு சொல்லுவா. ஹீரோ ஏக்கேட கெட்டு ஓழி, வேற வழி இல்லவா, போய் தொலைலான்னு சொல்லி அங்கிருந்து கூப்பிட்டு போறான். ஆபீஸ்ல ஹீரோ என்ன ரெண்டு மூணு நாளா காணும்ல, அதனால தங்கச்சிக்காரு என்ன சொல்றா, எங்க அக்கா எங்க ஓடி போனான்னா தெரியல, இதுக்கு மேல அவர் ரிட்டர்ன் வருவாங்கிறது டவுட் தான், அதனால உடனே என்ன சிஇஓவா நியமனம் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நான் வேணா இந்த கம்பெனியை நல்லா கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க போர்ட் ஆஃப் மெம்பர்ஸோட மைண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ண பாக்குறா. ஆனா அவங்க உங்க இஷ்டத்துக்குள்ள எடுத்து கவுத்தோன்னு முடிவு எடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் உங்க அக்காக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா அவங்க உண்மையாவே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வேணா நம்ம நீங்க சொல்றத பத்தி யோசிக்கலாம், இப்போதைக்கு அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க. உடனே அக்காவோட பிசினஸ் பார்ட்னர் இருக்கான்ல, அவனை இந்த அம்மாவை ஷேர் பண்ண பாக்குறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டீங்கன்னே தெரியல, நீங்க மட்டும் ஊனொரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம், சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி கேக்குறா. அவனுக்கு அக்கா மேலதானே இன்ட்ரெஸ்ட், அதனால இல்லமா என்ன மன்னிச்சுட்டு, எனக்கு உங்க அக்கா மேலதான் இப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு என்ன டவுட்னா அவ காணாம போனதுக்கே நீ தான் காரணமா இருப்பியும் தான் டவுட்டா இருக்கு, தயவு செஞ்சு அவளை கடத்தி வச்சிருந்தா நீயா விட்டுறது பெட்டர்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான். ஈரேன் ஒரு பக்கம் ஹீரோவை விடாம போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அந்த பையன் யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியலமா, வந்து காஃபி தான் குடிச்சேன், அதுக்கே
என் உயிரை எடுத்துட்டு இருக்காத, போன சொன்னாலும் விடமாட்ட. சரி ஓகே, வேற வழி இல்ல, நான் தான் உன பாத்துக்கிட்டாகணும். ஃபர்ஸ்ட் டிரெஸ் மாத்தலாம் வானுக்கு விட்டு போயிட்டு கம்ப்ளீட்டா ஒரு நார்மலா வேர் பண்ணுவாங்களா அந்த மாதிரி டிரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் இவ யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கணும், எங்க இருந்து இவ வந்திருப்பாங்கறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இவ ரிட்டர்ன் அனுப்ப முடியும்னு சொல்லி அந்த பீச்சோட டைரக்டர் இருப்பாங்கல்ல, அதான் அந்த இன்சார்ஜ், அவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, இந்த பீச்சுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி என் கூட சுத்திட்டு இருக்கு, உங்களுக்கு இதை பத்தி எதுனா தெரியுமான்னு கேக்குறான். அவர் அன்னைக்கு வந்து கண்ணாடி வேற போடல, அதனால ஈரனோட முகமும் அவருக்கு சரியா பதியல. இப்ப பாத்துட்டு யாருப்பா இந்த பொண்ணு, எனக்கே தெரியலன்னு சொல்லிடுறாரு. இருந்த ஒரே நம்பிக்கை இவர் தான், இப்ப இவரும் கை வச்சுட்டாரு. ஹீரோ சார், இந்த பொண்ணு யாரு என்னங்கறத விசாரிச்சு நீங்களே ஒப்படைச்சிருங்க, பீச்ல தொலைஞ்சு போன ஒரு பொண்ணா நினைச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி கிளம்புறா. அவ எங்க என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்லி மறுபடியும் கை பிடிக்கிறா. இந்த நாய்க்குட்டிக்கெல்லாம் ஒரு வாட்டி பிஸ்கட் போட்டா நம்மளே சுத்தி சுத்தி வராது, அந்த மாதிரி அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. ஹீரோ உனக்கான ஒரு நல்ல இடத்தை ஒரு பார்த்து ஒப்படைப்பாரு, இல்லன்னா உன்னோட ஃபேமிலி கூட உன்னை சேர்த்து வைப்பாரு. இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே ஆத்தா, நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறா. ஹீரோ பிடிச்சு உட்கார வச்சு கிஸ் பண்ணிடுறா. ஹீரோ பைத்தியக்காரி, இப்ப எதுக்கடி கிஸ் பண்ணனா, பாருங்க டைரக்டர், நான் இவரோட தூரத்து ஃபியான்சி, இவரை பாக்குறதுக்காக நான் ஆசையா வந்திருக்கேன், என்ன இப்படி கழட்டி விட்டு போக பாக்குறாருன்னு. ஹீரோ ஓடி வந்து வாய பொத்திடுறா. ஐயோ இது ஒரு பைத்தியம், டாக்டர் தெளிவா சொல்லியிருக்காரு, கொஞ்ச நாள் இதுக்கு மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கும், அப்ப பைத்தியம் மாதிரிதான் நடந்துக்கணும். இது சொல்றதுலாம் தயவு செஞ்சு நீங்க பெருசு படுத்துறாதீங்க, நானே இதை இழுத்துட்டு போய் தொலைறேன்னு சொல்லி அங்கிருந்து கூட்டு போயிடறான். ஹீரன் அந்த ஐலாண்ட்ல இருந்து கால் பண்ணிருப்பாள் அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு, அவனை சென் கூப்பிட்டு வச்சு கேக்குறான், என்னடா லாஸ்டா உங்ககிட்ட தானே பேசினா என்ன சொன்னதுக்கு, ஒரு அட்ரஸ்க்கு எனக்கு அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் பே பண்ணுன்னு சொன்னாங்க சார், மத்தபடி வேற எதுவும் சொல்லலன்னு சொல்லி அந்த நம்பரை காமிக்கிறான். இந்த நம்பரை எனக்கு அனுப்பி விடு, நான் டைரக்டா அந்த ஐலாண்ட்ல போய் அவளை கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லி இவன் அங்கிருந்து கிளம்புறான் ஹீரோனை தேடி. ஹீரன் சும்மா அவனை நச்சரிக்கவே இவனுக்கு சமக்கடுப்பாயிட்டு, உனக்கு அசிங்கமாவே இல்லையா, ஒரு ஆம்பளை பையன் யாரு என்னன்னே தெரியாதவன் கூட இப்படி சுத்திட்டு இருக்கேன், உன் குடும்பத்துல உனக்கு மானியம் எல்லாம் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். ஹீரன் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனா எனக்கு யாரு என்னன்னே தெரியாது, அவங்களை இப்ப பார்த்தாலுமே எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் ஃபீல் ஆகும், ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் இருந்து கண்ணு முழிக்கிறப்ப உங்களை தான் நான் பார்த்தேன், உங்க ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற யாருமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமா சொல்றா. ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமா போயிருது. சரி ஓகே, பசிக்குதான் என் கூட வான்னு சொல்லி இவனோட இடத்துக்கே கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். அந்த ஃபுட்டுமே கண்டாவே தான் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ரீசெண்டா தான் அவளுக்கு மெமரி லாஸ் ஆச்சு, கொஞ்ச நாள் நம்ம கூட தான் இருக்கணும்னுவே, அந்த பொண்ணு ஏன் வீட்டுல எங்க இடம் இருக்கு, நானே குட்டியான ஒரு குடிசையில தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா பாஸோட வீடு ரொம்ப பெருசு, கண்டிப்பா பாஸ் உங்களை பாத்துப்பாருன்னு சொல்லி ஹீரோ கிட்டே கோத்து விடுறான். ஹீரோமா அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான், அவனோட வீடு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு, யோ இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்கார அங்க ஒரு ஓட்டு காஃபி ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு உனக்கு இந்த வேலைன்னு கேக்குறா. ஹீரோ அந்த கதைலாம் உனக்கு எதுக்கு, இந்த வீட்டுல கொஞ்ச நாள் தங்கு, அதுக்கப்புறமா உன்ன சேர்ந்தவங்க வந்ததும் நான் அனுப்பி வச்சிடறேன்னு சொல்லுவான். இப்பதைக்கு என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு வேல்யூபிள் திங்ஸ் எதுவும் இல்ல, இந்த பிரேஸ்லெட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லி பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுக்குறா. ஹீரோனே இவனோட காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அண்ண இடத்துக்கு இந்த பிள்ளைக்கு யாருக்கிட்ட இருந்தோ கால் வருது, இவ யாருன்னு கேட்டா அங்க இருக்கவங்க நீ எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறமா நான் டீடைல் சொல்றேங்கிற, ஃபர்ஸ்ட் உன்னோட அட்ரஸ் அனுப்புன்னு சொல்றாங்க. இவனுக்கு சம கடுப்பாயிடுச்சு, யோ லூஸ் ஆயா நீ, யாரு என்னன்னே தெரியல அட்ரஸ் அனுப்புங்கிற, ஒழுங்கா போன வேணும்னு சொல்லி கட் பண்ணி விட்டா. இந்த தங்கச்சிக்காரி அந்த ஐலாண்டோட மேனேஜரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அந்த மிஸ்டர் லின்னோட இடம் இருக்குல்ல, அந்த இடம் எனக்கு வேணும், எப்படின்னா பேசி வாங்கி கொடுங்கன்னு சொல்றா. அவரே இங்க பாருமா, ஆல்ரெடி நான் சொன்னதுதான், என்னால அந்த இடத்துல பேசி வாங்கி கொடுக்க முடியாது, அவர் முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்னு கேக்குறாரு. அப்ப அந்த ஆளோட நம்பர் கொடுங்க, அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நாங்க நினைச்சா முடியாததுன்னு எதுவும் இல்ல தெரியுமா, அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பீடப்பா பேசுறா. அவரு லாஸ்ட் டைம் அந்த பொண்ணு ரொம்பவும் பொலைட்டா கேட்டா, அந்த பொண்ணுக்கே நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம், ஆனா நீ ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் சத்தியமா கொடுக்க முடியாது, எழுந்து போமா ஃபர்ஸ்ட்ங்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஈர வராங்க, வருவானா, வாங்க சார் வந்து உட்காருங்க, மிஸ்டர் லின் வாங்க அப்படின்னு கூப்பிடவே, என்ன உன் நேமுமே லின்னு இருக்கு, அப்ப நீ தான் அந்த லின்னா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ ஏன் லின்னுங்கிற பேர் வச்சு நீ யாரையுமே பார்த்தது இல்லையான்னு சொல்லி கோபமாவே பேசுறான். அங்க இருக்க அந்த டைரக்டர், ஏமா இந்த ஏரியாலேயே 10 பேருக்கு மிஸ்டர் லின்னுங்கிற பேர் இருக்குமா, அதுல நீ தேடி வந்தால் இவர் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் வறண்டு எடுக்கிறத விடுறியா, தயவு செஞ்சு கிளம்புறியாங்கிறாரு. பார்த்தாலே தெரியுது பாக்குறதுக்கு இவனே கொஞ்சம் பரிதாபமான நிலைமையில இருக்கான், இதுல இவன் எங்கிருந்து நான் தேடி வந்த லின்னா இருக்க போறான், நான் கிளம்புறான் ஆனா மறுபடியும் வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இந்த பிள்ளைக்கு ஷென் கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு, நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும், இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க வந்துருன்னு. இவளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை தாங்கல, சரி ஓகே வரேன்டா டைரக்டா வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. ஹீரன் கிட்ட கொஞ்சம் நீங்க கடையை பாத்துக்கோங்க பாஸ் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டா. அங்க இருக்க ரெண்டு ரவுடி பயலுவ, என்ன எளவு காஃபி மாயுது, வாயில வைக்க முடியல, இந்த காஃபியை குடிச்சு எனக்கு தலைவலியே வந்துருச்சு, இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம், அதனால காஃபிக்கு கொடுத்த காசை விட 10 மடங்கு காசை கூட்டி குடு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரன் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த காஃபியை நீங்க குடிக்க கூட கிடையாது, மரியாதை இங்க இருந்து வெளில போங்கன்னு சொல்லுவா. அவனுங்க இப்ப காசு குடுப்பியா மாட்டியா இல்லன்னா நாங்க உன்னை சும்மா விட மாட்டோன்னு சொல்லி இவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தரை பிடிச்சு ஹீரன் தள்ளி விடுறேன், இன்னொருத்தர் அடிக்க வரும்போது கரெக்டா ஹீரவே வந்து ஹீரோனை காப்பாத்திடுறான். இந்த மாதிரி நீ பாட்டு சண்டை போடலாம் கூடாது, கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளையே ஒரு 2 நிமிஷம் பாக்குறான். அவ மூஞ்சி கிட்ட வந்து பாத்துட்டு இருக்க, என்ன பிள்ளை எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கேன்னு கேட்டா
இல்லையா? நீ தானே நான் தூரமா இருக்கும்போது என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் உனக்கு முஞ்சி கிட்ட வந்துட்டேன். இன்னும் உனக்கு வசதியா இருக்கலன்னதுக்கு உனக்கு எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. கொஞ்சமாச்சு டீசென்டா நடந்துக்கோ. நாளைக்கு நம்ம இந்த ஐலாண்டை விட்டு வெளியில போறோம். அங்க போனதுக்கு அப்புறம் உன்னோட ஃபேமிலி எப்படினா தேடி கண்டுபிடிச்சிடலாங்கிறா. ஹீரனுக்குமே ஹீரோவை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவனை விட்டுட்டு போக இவளுக்கு மனசே வரமாடுது. சென்னை பாக்குறதுக்காக இவ கராத்தே காஸ்டியூம்ல போயிருக்கா. அவனை பார்த்ததும் தாவடையில ஒரு எத்து விடுறா. அதுக்கப்புறம் தான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி ஒருத்தர் நான் தேடிதான் வந்திருக்கேன்னு. இவ ஒருத்தரை தேடி வந்திருக்கவன், இந்த மாதிரி ஒருத்தவங்க உனக்கு காசு அமிச்சாங்கல்லமா, அவங்களோட ரிலேட்டிவ் தானா, அவங்கள நான் பாக்கணும், அதுக்காக தான் வரேன்னு சொல்லணும். கால் பண்ணதும் நீ எங்க இருக்க, நீ அட்ரஸ் சொல்லிட்டு தென அவுட்டா கேட்டினா இதுதான் விழும். ஒரு நாளைக்கு எனக்கு 100 கஸ்டமர் கிட்ட காசு அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல யாரு உன்னோட கெஸ்ட்ங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. அவளோட போட்டோ எதனா இருக்கானா, இல்ல போட்டோஸ் எதுவுமே இல்லங்கிறான். அப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். உன்னை நம்பிலாம் நான் யாரையும் அனுப்புறதா இல்லன்னு சொல்லி அங்கிருந்து விலகிடுறா. அவன் காசை கொடுத்துட்டு நான் கொஞ்ச நாள் இந்த இடத்துல தான் இருப்பேன், உன்னை தவிர வேற யாரையும் இந்த இடத்துல எனக்கு தெரியாது, அதனால அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ தான் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கொஞ்சம் நான் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணுமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினே அங்கிருந்து டைரக்டா அந்த டைரக்டர் கிட்ட கொண்டு போய் விடுறதுக்காக நிறைய ஸ்நாக்ஸ், இவன் ஒரு போன் வாங்கி போன் நம்பர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். எதுனா உன்னே எனக்கு கால் பண்ணு. ஹீரோயினுக்கு இவனை விட்டுட்டு போக மனசே இல்ல போல. அந்த டைரக்டர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா. அவர் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாரு, நீ விட்டுட்டு போன அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியலப்பா, எதனா பிரச்சனை ஆகிட போதுப்பான்னு. ஹீரோக்கு பயம் வந்துருச்சு. சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறேன், ஹீரோயின் கிடைக்கவே இல்ல. ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான், போனும் எடுக்க மாட்டா. ஹீரோ கடைசியில ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டா. இவ பாட்டு பீச்ல ஜாலியா விளையாடிட்டு கிடக்கா. ஹீரோ போயிட்டு சூசைட் என்ன பண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு கேக்குறா. நான் ஏன் சூசைட் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என்ன தேடிட்டு இருக்க, நீ தான் வேணாம்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சுட்டல, உன்னோட தயவு இனிமே எனக்கு தேவைப்படாது போன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. கால் எடுத்து அப்புறம் ஹீரோவே காப்பாத்தி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அனல் காஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன எப்படி நீ கரெக்டா கண்டுபிடிச்சு வந்தேன்னு கேக்குறா. வேற எங்க போயிருப்ப, சுத்தி முத்தி பார்த்தா இந்த பீச்ல தான் இருப்ப, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சு வந்தேன்னு ஹீரோ சொல்லுவான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த இடத்த விட்டு போக விருப்பமே இல்ல தெரியுமா, நான் ப்ரீவியஸா என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆனா இப்ப நான் அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கா, இதே வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ணணும் தான் ஆசைப்பட்டு இருக்கேன், இதை மீறி என்னோட பழைய வாழ்க்கைக்கு போக எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. ஹீரோ என்ன மறுபடியும் அவனோட இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டான், இப்போதைக்கு போவானா நம்ம கூட இருந்துகிட்டோன்னு. அங்க புதுசா ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட். அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு ஹீரோவை இன்வைட் பண்ற. ஹீரோ முகத்துல அடிச்ச மாதிரி இல்ல நான் வரலன்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறான். அந்த பொண்ணு சரி ஓகே நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு வராம இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு காஃபி போடுறதுக்காக ஆள் ஏற்பாடு பண்ணணும்ல, அதுக்கு பதில நான் உங்க கடையவே புக் பண்றேன், நீங்க காஃபி போட்டு தர வரீங்களா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, இந்த ஆள் போடுற காஃபியை நம்மளாலே குடிக்க முடியாது, இதுல அத்தனை கெஸ்ட்டுக்கும் அந்த காஃபியை கொடுத்து எல்லாருக்கும் வயித்தாலதான் போகுது, இந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய மாலோட ஓனரோட பொண்ணு அவ, அதனாலதான் இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோக்குனா ஒரு நாளுக்கு 1,00,000 ரூபாய் கூட நான் சேலரி தரேன், வந்து நீங்க காஃபி போட்டு கொடுங்கன்னு கேக்குறா. உடனே இந்த பிள்ளை நான் வரேன், என் பாஸ் வந்தா என்ன, நான் வந்தா என்ன, நான் வந்தா ஆட்டோமேட்டிக்கா என் பாஸ் வருவாரு அப்படின்னு சொல்றா. அதனால அந்த பொண்ணு ஹீரோயினும் சேர்த்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுது. அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு இவங்க எவ்வளவுதான் நல்ல ட்ரெஸ் தேடினாலுமே கிடைக்கவே இல்லை. அதனால ஹீரோவை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணி கேக்குறாங்க, நாங்க ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம், நீ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுமே. ஹீரோவும் சரி கொடுத்து தொலைறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவங்க ஒரு கடையில ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இவங்க ட்ரெஸ் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா தான் சென்னை அந்த இடத்துக்கு கோட் வாங்குறதுக்காக வந்திருக்கான். அதே கடையில ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் இவங்க பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணல. அந்த புது பொண்ணு வந்திருக்கா, ஆனா அவளோட கார்டு வந்து ஒர்க் ஆக மாட்டேது. அதனால அங்க இருக்க ஷென் கிட்ட வந்து பிளீஸ் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, கொஞ்சம் பில் மட்டும் பே பண்ணுங்க, என்னோட பார்ட்டி ஈவினிங் நடக்குது, அந்த பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நீங்க காசை கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேக்குறா. இவனே இவ்வளவு அழகான பொண்ணு கிட்ட ஹெல்ப் பண்ணாம இருப்ப, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு மணி செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லி இவனே அந்த பில்ல பே பண்ணிடுறான். அந்த பார்ட்டியோட தீமே எல்லாரும் கண்ணுல மாஸ்க் போட்டுட்டு வர மாதிரிதான். ஹீரோயின் தான் ரிசப்ஷனிஸ்டாவே இருக்காங்க. சாரி எல்லாருக்கும் காஃபி ஊத்தி தர வேலைன்னு நினைக்கிறேன். ஹீரோயினுமே மாஸ்க் போட்டிருக்கவே ஷென் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோயின் உங்களுக்கு என்ன மாதிரி சார் காஃபி போட்டோன்னு கேக்குறா. இந்த வாய்ஸ் என்னோட ஃப்ரெண்டோட வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லி பேசுறான். அதை கேட்கும் போது ஹீரோயின் கூட இருக்க அந்த பிள்ளை வந்துட்டா, ஓ இந்த மாதிரி வழியிற வாய்ஸ் கூட நானும் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன்னு அவனோட மாஸ்க விலக்கி பாக்குறா. ஷென்னுங்கிறது தெரிஞ்சிச்சு. டே மானங்கட்டவன் இந்த இடத்துலயும் வந்துட்டியா, என்ன ஃபாலோ பண்ணி தானே இங்க வந்த, எதுக்கிட உனக்கு இந்த வேலைன்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கா. அவன் அழகு ராணிதான், உன்னை பாக்க நான் வரல, தயவு செஞ்சு அமைதியா இருன்னு சொல்லுவான். ஹீரோயினும் விடு, வெளிய இடத்துல இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வச்சுக்காது, எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கூப்பிட்டுறா. இவங்க அவங்க வேலையை பாத்துட்டு இருப்பாங்க. ஷென்னு அந்த இடத்த விட்டு போகல, அங்கதான் நின்னு காஃபி குடிச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு அந்த பர்த்டே கேர்ளும் கூட இன்னொரு பொண்ணையும் கூட்டு வந்திருக்கா. ஏண்டி பாக்குறதுக்கே ரிச்சா ஹேண்ட்ஸமா இருப்பான்னு இதுங்க கூட நின்னு கடல போட்டுட்டு இருக்கான். அதுங்களோட இடம் என்னங்கறத உணர்த்தணும்லன்னு சொல்லி அங்க வந்து காஃபி கேக்குறா. அவங்க காஃபி போட்டுட்டு இருக்க நேரம் கையில இருக்க ரிங்கு கழட்டி அங்க இருக்க கவர்ல போடுற. அந்த சத்தம் ஷென்னுக்கு கேட்டுருது, ஆனா அதை எதுவும் பெருசா கண்டுக்காம அமைதியா விட்டுடுறான். எதனா ரீசன் இருக்கும்னு நினைச்சிட்டு ஹீரோயினும் காஃபி போட்டு குடுக்குறா. அதை குடிச்சிட்டு நல்லா இருக்குன்ட்டு அங்கேயே ஒரு மாதிரி பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, எதனா பிரச்சனைன்னு கேட்டா, என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி டைமண்ட் ரிங்க
தொலைச்சிட்டா நீங்க தான் கண்டிப்பா எடுத்திருப்பீங்க ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்த்டே கேர்ள் கேக்குது. ஹீரோயின் இல்லங்க உங்க டைமண்ட் ரிங்லாம் நாங்க பாக்கலன்னு சொல்லி அங்கிருந்து தேடிட்டு இருக்கா. ஏ இங்க வந்து நான் ஒரு காஃபி தான் குடிச்சேன், அதுக்குள்ள பார்த்தா என்னோட டைமண்ட் ரிங்க காணும், எடுத்துருக்கணும்னா நீங்க ரெண்டு பேர் தான் எடுத்துருக்கணும், வேற யாரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அடிச்சு பேசுது. ஏ பைத்தியக்காரி, காஃபி போட்டோம் அதை கையில வாங்கினேன், அதுல எங்கிருந்து உன் டைமண்ட் ரிங்க நாங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு, நாங்களாம் எடுக்கவே இல்லை, அதெல்லாம் நாங்க ஏன் எடுக்க போறோம்னு சொல்லி ஹீரோயின் கூட இருக்க அந்த பிள்ளை கோவப்படுறா. அவ சரி ஓகே நானே தேடிக்கிறேன்னு சுத்தி முத்தி தேடுறா, இவளுக்குதான் வச்ச இடம் கரெக்டா தெரியுமே, அதை எடுத்துட்டு வந்துட்டு தோ இருக்கு பாரு நான் தான் சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் திருட்டு பாக்கீங்கன்னு. எங்க திருடி வச்சுட்டு பொய்யா சொல்றீங்கன்னு கேக்குறா. ஹீரோயின் சம கடுப்பாய் வெளில வந்துட்டு நாங்க ஏண்டி எடுத்தோம், நாங்க எடுக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறா. அதை பாக்குறப்ப ஷென்னுக்கு ஹீரோயின் கூட இருந்த ஒரு மெமரி ஞாபகம் வருது. ஹீரோயின் பார்ட்டிலயும் இந்த மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவ வந்து ஏதோ தேடிட்டு இருப்பா, அங்க வேலை செய்யற பொண்ணு வந்துட்டு என்ன மேடம் வேணும், நான் வேணா உங்களுக்கு தேடி தட்டான்னு தான் கேக்கும், உன் கழுத்துல எப்படி இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒரு நெக்லஸ் போட்டிருக்கேன், ஒரு வெயிட் ட்ரெஸ் உனக்கு எப்படி இது கிடைச்சது, எங்க திருடுனியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேல அபாண்டமா பழி போடும். அந்த பொண்ணு எங்க அம்மா தான் மேடம் எனக்கு கொடுத்தாங்க, நான் எங்க இருந்தோ திருடலன்னு சொல்லி பாவமா சொல்லுது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி போய் சொல்லுவா. ஹீரோயின் ஏன் வாய்ப்பு இல்ல, அவ சொல்றது உண்மைதான், என்ன உன்னோட நெக்லஸ் நீ கட்டி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறது உனக்கு தப்பா தோணல, எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறேன்னு, நான் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இவ்வளவு ஒரு வழி பண்ணிருப்பேன், நல்ல வேலை நீ வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயின் உன்னை இங்க கோஆபரேஷனுக்காக தான் நான் கூப்பிட்டு விட்டேன், ஆனா ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு பாக்கணும், உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்ட எல்லாம் பிசினஸ் டீலிங் வச்சுக்கிறது கேவலம், ஹை கிளாஸ் லோ கிளாஸ் நீ எப்படி மனுஷங்களை பிரிப்ப, யாருக்கு என்ன தோணுதோ அவங்க இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுப்பாங்க, அதுல எல்லாம் தலையிட உனக்கு யாரு உரிமை கொடுத்தானே, இல்ல மன்னிச்சிருங்க இதை பெரிய விஷயமா ஆக்காதீங்க, நான் உன்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டயும் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து போயிருப்பா. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துதான் ஷென்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருப்பான். இப்ப ஹீரோயின் அவ எடுக்கவே இல்லங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் போலீஸ்க்கு கால் பண்ற, போலீஸ் வரட்டும், அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணட்டும், அதுக்கப்புறமா உண்மை தெரிஞ்சிடலான்னுவா. அங்க இருக்கவங்க சிசிடிவி எல்லாம் ஆல்ரெடி உடஞ்சிருக்கு, அதெல்லாம் செக் பண்ண வாய்ப்பே இல்ல, அத ஒரு சாக்கா வச்சு எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா, வேணும்னா இப்படி பண்ணலாம், நீங்க அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா என் ஃப்ரெண்டு விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த பர்த்டே கேர்ள் சொல்லுது. இவங்க ரெண்டு பேரும் கொதிக்கிறாங்க, நாங்க ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், நாங்க பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லுவா. ஷென் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அந்த ரிங்கை இவங்களே தொலைச்சு மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. அதுங்க பதறது, இல்ல என்ன நீங்க பாட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாகுங்க. ஷென் இங்க பாருங்க, இன்னைக்கு உங்களோட பர்த்டே, ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும் போது அதை கெடுக்கிற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க, பொதுவுல இன்னைக்கு நடக்கிற மொத்த செலவையுமே நான் ஏத்துக்கிறேன், யாருக்கும் பிரச்சனை இருக்காதுலங்கிறான். ஹீரோயின் நீ எதுக்கு ஏத்துக்கிற, நீ இதெல்லாம் ஏத்துக்கவே கூடாது, போலீஸ்க்கு கால் பண்ண அவங்க வரட்டும், எதுவா இருந்தாலும் அவங்களே முடிவு பண்ணட்டும், இப்ப இங்க இருந்து நாங்க கிளம்புறோம்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டு கிளம்பலான்னு பாப்பா. பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு தள்ளி விட்டு ஹீரோயின சேர்த்து கீழே விழுந்துட்டா. ஹீரோ வந்து காப்பாத்தி சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே வேணும், நான் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டேன், இப்ப வேணா போலீஸ் கிட்ட போலாமான்னு சொல்லி அந்த வீடியோ காமிக்கிறான். அந்த பொண்ணு கல்லு விட்டுருச்சு, அக்கா அக்கா நீங்க சொல்லிதானே நான் எல்லாமே பண்ணேன், இப்ப போலீஸ் கிட்ட போனா நான் தானே மாட்டுவேன்னு சொல்லி உண்மை உளறிடுது. இவ இப்ப நாங்க என்ன பண்ணோம்னு சொல்ல வரீங்க, ஏதோ ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதுக்கு நாங்க என்ன பண்ணா நீங்க சமாதானம் ஆவீங்கன்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் ஓகே பாத்து பண்ணிக்கலான்னு. ஹீரோயின் சாரி கேளு, அப்போ உன்ன விடுறத பத்தி நாங்க யோசிக்கிறோம்னதுக்கு சரி ஓகே சாரின்னு சொல்லி அதையுமே நக்கலா சொல்றா. ஹீரோயின் பிடிச்சு கீழே தள்ளி விட்டு, என்ன தள்ளி விட்டல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சுன்னு சொல்லி மூணு பேரும் அங்கிருந்து வெளில போயிடறாங்க. ஷென்னு கூடவே வெளியில வருவான், ஆனா இவங்களை மிஸ் பண்ணிட்டான், ஹீரோயின பாக்குறதுக்காக தான் மெயினா வந்திருப்பான், மறுபடியும் இவங்களை தேடி வேற திசையில தெரிய ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயினும் ஹீரோவும் தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போதையில செம்ம கியூட்டா ரோட்லயே டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்கா, ஹீரோக்கு அதெல்லாம் பாக்கும்போது அவ்வளவு கியூட்டா ஃபீல் ஆகுது. இவ சரி ஓகே நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், எனக்காக சமைச்சு மட்டும் வைங்கன்னு சொல்லிட்டு குளிக்க போயிருப்பா. திடீர்னு கத்திர சத்தம் கேக்குது, ஹீரோ துடிச்சு புடிச்சு ஓடி வந்து பாக்குறேன், டவலோட விழுந்து கிடக்கா, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகிட்டு அங்கிருந்து ஓடி போனவன் கண்ணுல ஒரு துணியை கட்டிட்டு வரான். அதை பார்த்துட்டு ஹீரோயினே கலாச்சி சிரிக்கிறா, எங்க அடிபட்டுச்சு சொல்லு சொல்லுன்னு கேட்பான். அவன் க்ளோஸா இருக்கவே ஹீரோயினுக்கு அதுக்கு மேல அவளோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண விருப்பம் இல்ல, அவனோட பிளைண்ட் ஃபோல்ட அவளே கழட்டி விட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடையில வேலை செய்யற பொண்ணு ஏதோ ஒண்ணு தப்பா ஃபீல் ஆகிட்டு இருக்கே, நேத்து எதுனா நடந்துச்சா, நான் கிளம்பினதுக்கு அப்புறமானு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் கல்ல அடிபட்டிருக்குல்ல நேத்து நைட்டு, அதுக்கு மருந்து போட்டு விடவே இல்லை, அதனால இப்ப மருந்து போடுறவான்னு சொல்லி கூப்பிடுவான். ஹீரோயினுக்கு இப்ப என்னமோ ஷையா ஃபீல் ஆகுது, அப்ப போதையில இருந்தால அதனால பெருசா எதுவும் கண்டுக்கல, இப்ப ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது, ஹீரோவே கிஸ் பண்ண வரா, இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா. ஹீரோக்கு கொஞ்சம் லைட்டா வெக்ஸ் ஆகுது. ஷென் அந்த கடையில காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருக்கான், வந்தவன் ஹீரோயினை பார்த்ததோ ஃபைனலி உன்ன நான் கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோவும் சரி அந்த பொண்ணும் சரி ஓடி வந்து போட்டு அடிக்கிறாங்க, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணதுக்கு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ரொம்ப நாளா என்ன தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன், அப்போ உனக்கு நான் யாரு என்னங்கறதெல்லாம் தெரியுமா, எனக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறமா எனக்கு மெமரி லாஸ் ஆகிட்டு, சோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லுவா. ஆனா சென்னி ஏனோ தெரியல சமாளிச்சுட்டான், இல்ல நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி தான் பாத்துருக்கேன், அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் நினைச்சு நான் உங்களை ஹக் பண்ணிட்டேன், சோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றேன், ஏன் தெரியல. ஹீரோயினா ஓ நேத்து ராத்திரி பார்த்தமே எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேச்சு கொடுப்பேன்,
இருப்பா. ஹீரோ சும்மா எல்லா கஸ்டமர் கிட்டயும் பேசிட்டு இருக்கலாம், நேரம் இல்ல வேலையை பாக்கலாமான்னு சொல்லி அங்கிருந்து கூட்டு போயிடுறான். ஆனா வந்தவா போவாம ஹீரோயின் கிட்ட பிளாட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு இந்த விஷயம் செம்ம காண்டாகுது. ஹீரோ அவ எனக்கு மட்டும் தான் காஃபி போடுவா, வேற யாருக்கும் காஃபி போட மாட்டான், நீங்க இங்கிருந்து கிளம்புங்கண்ணுமா. அப்ப நானும் ரொம்ப லக்கி தானே, நேற்று நைட்டு எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்களே, அப்ப உங்களையும் என்னையும் ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க போலன்னு சொல்லி ஹீரோவை இன்னும் ஏத்தி விடுறான். ஹீரோ உனக்கு கடைசி வார்னிங் தரேன், இந்த இடத்துல உனக்கு காஃபி கிடைக்காது, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுட்டான். ஹீரோயின் கடைக்கு போயிட்டு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவா, அன்ன இடத்துக்கு ராத்திரியா இருக்கவே ஆல்ரெடி இவகிட்ட காஃபி ஷாப்ல பிரச்சனை பண்ணானுங்களே, அவனுங்க ரெண்டு பேரும் இவளுக்காக தான் காத்துட்டு இருக்கானுங்க போல. இவ வந்ததும் அன்னைக்கு ஆள் கூட இருக்கவே ரொம்ப ஆடுன, இன்னைக்கு தனியா எங்க கிட்ட மாட்டேன்னு சொல்லி இவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றானுங்க. ஷென் வரவே பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா. என்ன இப்ப இவன் தான் பாய் ஃப்ரெண்டா, நீ என்னமா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திட்டே இருக்க, ஏன்பா தம்பி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் மட்டும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட குடுக்க முடியுமான்னு இவங்கிட்டே கேக்குறாங்க. இப்ப மறுபடியும் ஷென் கிட்டயும் அடி வாங்கிட்டு ஓட்டானுங்க. ஹீரே நீங்க பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ, நீங்க மதி வந்து கேட்டப்ப என்னால அந்த காஃபி போட்டு தர முடியல, இப்ப போட்டு தரேன் வாங்கன்னு சொல்லி கையோட அவனையும் கூட்டிட்டு வரா. ஹீரோவோட கேஃபேல ஒரு ஆள் வந்துட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். ஐயோ காஃபி கண்டாவியா இருக்கு, இதை குடிச்சதுனால எனக்கு ஃபுட் பாய்சனே ஏற்பட்டுருச்சு, அவ்வளவுதான் நான் சாக போறேன், அதுக்கு இந்த காஃபி கடை தான் காரணம், தயவு செஞ்சு இது எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்கன்னு லைவ்ல வீடியோ எடுத்து போட்டுட்டான். ஹீரோக்கும் ஷெனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல, உடனே இவனை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இவன் ஓகே அளவுக்கு ஓகே வாங்கிட்டான்னு சொன்னதும் இங்க பாருங்க நீங்க பண்ண வேலையினால்தான் எனக்கு இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால நீங்க தான் எனக்கு காம்பன்சேட் பண்ணணும்னு கேக்குறான். ஹீரோ டே டே நீ மொடா குடியா குடிச்சிட்டு வந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு அதனால உனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு, நீ எங்க மேல பழி போட்டீங்கன்னா உன் மேலேயே நாங்க கேஸ் போட முடியும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு மாட்டிட்டு இருக்காங்க. அண்ணன் இடத்துக்கு அந்த ஐலாண்டோட மேனேஜர் வந்துட்டாரு, தம்பி இந்த ஆள் போட்டு விட்ட வீடியோ பயங்கர வைரல் ஆகி போயிட்டு இருக்கு, அந்த காஃபி ஷாப் மேல மட்டும் எல்லாரும் காண்டாகாம நம்மளோட ஒட்டுமொத்த ஐலாண்ட் மேலயுமே காண்டாகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிதான் எங்களுக்கு நடந்துச்சு எங்களுக்கு நடந்துச்சுன்னு, இது ஏதோ ஒரு பிளான் மாதிரிதாப்பா எனக்கு தோணுது. ஆல்ரெடி அந்த பொண்ணு வேற வந்து ரொம்ப மாட்டிட்டு போனால, அவ பார்த்து வச்ச வேலையா கூட இருக்கலாம், இப்ப அவ ஆசைப்பட்ட மாதிரி இந்த இடம் அவ கைக்குதான் போக போகுதோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. ஹீரோயின் யாரு அவங்க, அவங்க எதுக்கு இந்த இடத்த கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறா. இவரும் இந்த மாதிரி இந்த இடத்துல ரெசார்ட் எல்லாம் கட்டி விக்கிறதுக்கு பாக்குறாமா, எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லன்னு சொன்னாலும் கம்பல் பண்ணி வாங்குறா, அவ பாத்து விட்டு வேலையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஹீரோயின். அப்ப அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த இடத்த அவங்க கிட்டே குடுக்கலாம், அவங்களுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க, அவங்க கிட்டே எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடுங்கன்னு சொல்லி கருணையை கேட்டு பார்ப்போம், அவங்களும் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இவ ஏதோ ஒரு பிளான் போட்டு கொடுக்குறா. ஹீரோயின் இந்த மாதிரி இந்த இடத்த சேர்ந்த பொண்ணுனா, இப்ப பாருங்க ஒரு பெரிய குரூப்ப சேர்ந்தவங்க எவ்வளவு மட்டமா நடந்துக்கிறாங்கிறத நீங்களே பாருங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அந்த ஐலாண்டோட மேனேஜரும் நீங்க தானே மேடம் அந்த ஆட்களை அனுப்பி வச்சுங்க ஃபுட் பாய்சன் போய் சொல்ல சொல்லி, ஏன் மேடம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இறக்கமே இல்லையா, இந்த ஐலாண்ட நம்பி நூறு கணக்கான மக்கள் மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க, உங்க ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்படாத ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வெளில நின்னுதெல்லாம் வீடியோ எடுத்து பாத்தீங்கல்ல எவ்வளவு பெரிய மனுஷன் காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்காரு, ஆனா அந்த திமிரு பிடிச்சவ கொஞ்சம் கூட மனசே இறங்க மாட்டா, இந்த பணக்காரங்க எல்லாம் இப்படிதான் போலன்னு சொல்லி இவ வேற சைட்ல பேசிட்டு இருக்கால. ஷென்னு ஓடி வந்து இவளை காப்பாத்தி அங்க இருந்து வேற ஒரு ரூமுக்கு கூட்டு போயிட்டான். தங்கச்சி கறிக்கு வேற யாரோ ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி நீ பேசுறது எல்லாமே லைவ்ல வந்துட்டு இருக்கு, பாத்து பேசு, வெளியில ஃபர்ஸ்ட் யாரு இருக்கான்னு போய் பாருன்னு சொல்லி வான் பண்றாங்க. இவளும் அங்க இருந்து கிளம்பி வந்து ஒரு ரூமை திறக்க பாக்குற, அந்த ரூம்லதான் ஷென்னு ஹீரோயினும் ஒளிஞ்சிருக்காங்க. சரி அது பூட்டி இருக்குன்னு வேற ஒரு ரூம்ல போய் பாக்குற, அங்க யாருமே இல்ல. இதுக்கு மேலே இங்க இருந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோயின் எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க, நான் இன்னும் கொஞ்சம் அவளோட சுயரூபத்தை வெளியில காமிச்சிருப்பலன்னு நீ அவசரப்பட்டு இருக்க, அவங்கள மாதிரி வசதியானவங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும், சோ தேவையில்லாம நீயா பிரச்சனை இல்ல மாட்டிக்காதன்னு சொல்லி வான் பண்ணுவா. இவ சரி நான் இங்க இருக்கேன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. ஆமா தெரியாதா, லைவ்லதான் கிளியரா சொல்லிட்டு என்ன இந்த இடத்துலதான் இருக்கேன்னு, இதுக்கு மேல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போலாம் வான்னு சொல்லி கூட்டு போயிட்டா. அந்த லைவ தங்கச்சி கறி மறுபடியும் பாக்குறா, பார்த்ததே தெரிஞ்சுக்கிறா தன்னோட அக்கா தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான்னு. உடனே தன்னோட அக்காவையே கொள்றதுக்காக சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கா. நைட் ஹீரோவும் ஹீரோயினும் குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க, அப்பதான் ஹீரோ எதுக்காக இந்த இடத்த விற்கவே மாட்டேன்னு அவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கிற உண்மையை சொல்றான். இந்த இடம் வந்து அவங்க தாத்தா அவனுக்காக வாங்கி கொடுத்த இடமா, அவங்க தாத்தா மட்டும்தான் இவனுக்கு இருந்த ஒரே ஜீவனா, அவர் கூட இந்த இடத்துக்கான மெமரிஸ் வந்து கொட்டி கெடுக்கு, அவர் கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு, இந்த இடத்த நம்பி எக்கச்சக்க மக்கள் இருக்காங்க, அந்த மக்களுக்கு எனக்குமே நீ துரோகம் விளைவிச்சிடவே கூடாது, என்னதான் உனக்கு பண தேவை இருந்தாலுமே இந்த இடத்த நீ ஒரு நாளும் வித்துடவே கூடாது, அவங்களுக்காக நீ போராடி நிக்கணும், பத்திரமா இதை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த சாகிறதுக்கு முன்னாடி அவர் வாங்கின சத்தியத்துக்காக தான் ஹீரோ இப்ப வரைக்கும் இந்த இடத்த வித்துடவே கூடாதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கான். அந்த விஷயத்துல ஹீரன் கிட்ட சொல்லவே ஹீரன் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு, கண்டிப்பா நீ செய்யறது ரொம்ப பெஸ்டான விஷயம், நான் அந்த இடத்துல இருந்தாலும் இதுதான் செஞ்சிருப்பேன், உன் மேல இருக்க மதிப்பு மரியாதை இன்னும் எனக்கு கூட்டிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரன் வெளியில போயிட்டு இந்த பொண்ணுக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஹீரோக்கு காஃபி பின்லயே செஞ்சு ஒரு பிரேஸ்லெட்டை மாட்டி விடுவா. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா க்ளோஸா இருக்காங்க. அண்ணன் இடத்துக்கு தங்கச்சி கறி அந்த இடத்துக்கு வந்துட்டா, நீங்க தான் பாஸ்ல இன்னுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்ககிட்ட நான் தனியா பேசி ஆகணும்னு கூட்டு போயிட்டு இங்க பாருங்க இந்த இடத்துல உங்களது
மட்டும்தான் மிச்சம் இருக்கு, நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா நான் இங்க வந்திருக்க வேலை முடிஞ்சிடும், அதனால உங்க ஐலாண்டை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோ நீ எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லைன்னு சொல்லுவான். சரி ஓகே, இதுக்கு கொடுக்க மாட்டீங்க, பட் இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க. அங்க இருக்கவே என்னோட அக்கா தான். ஆக்சுவலி இந்த இடத்துல ரெசார்ட் கட்டி நாங்க கொண்டாடணுங்கிறதே எங்க அக்காவோட பிளான் மட்டும்தான். அவ தான் இந்த கம்பெனியோட சிஓவே. அவளுக்கு இப்ப மெமரி லாஸ் ஆகிருக்கவே உங்க கூட ஓட்டிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்கா. இன் கேஸ் அவளோட மெமரி ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா எப்படின்னா இந்த இடத்த உங்க கிட்ட இருந்து பறிச்சிருவா. அண்ட் நீங்க யாருன்னு கூட அவளுக்கு ஞாபகமே இருக்காது, உங்களை விட்டுட்டு தான் போவா. இப்போதைக்கு உங்களை ஏமாத்த கூட அவ எப்படி இருக்காளோ என்னமோ அப்படின்னு சொல்லி போற போக்குல போட்டு விட்டு போயிடறா. இப்பதான் ஹீரோயின் யாருங்கிற உண்மை ஹீரோக்கு தெரியுது. ஹீரோக்கு ஒரு மாதிரி அது மனசு உறுத்திட்டே கிடக்க, அப்ப அவளோட மெமரி எல்லாம் வந்தா ரிட்டர்ன் போயிடுவாளோ, அதுக்கு முன்னாடி நம்மளே அவளுக்கு மெமரியை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பேசுறதுக்காக வெளில கூப்பிட்டு விட்டுருக்கான். ஹீரோயினே உன பாக்குறதுக்காக வருவா, ரோடு கிராஸ் பண்ணும் போது ரொம்ப எக்ஸைட்டடா ரோட்டை பார்க்காம ஓடி வருவா. ப்ரீவியஸா வந்த அந்த மிஸ்டியஸ்ட் மேனுமே அவங்க தங்கச்சிதா, இப்பயும் அதே கெட்டப்ல வந்து ஹீரோயினை போட்டே தள்ளிடலாங்கிற பிளான்ல தான் வர. ஹீரோ அவளை காப்பாத்தி அங்கிருந்து தள்ளி விடலான்னு பாக்குறேன், அதுக்குள்ள ஆனா வந்த காரு ஹீரோயினை இடிச்சிருது. இந்த நிலைமையில ஹீரோயினுக்கு அவளோட பழைய மெமரிஸ் எல்லாமே வந்துருச்சு, அவளோட வீட்டுக்கே கிளம்பி போயிட்டா. ஆனா ஹீரோ கூட இருந்தா அந்த மெமரிஸ் எதுவுமே ரிட்டர்ன் வரல, அது எல்லாத்தையுமே பாவி மறந்து விட்டா. அப்படியே அவளோட லைஃப் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஹீரோ டைரக்டா அவளை பாக்குறதுக்காகவே வந்திருக்கான், ஆனா ஹீரோ யாரு என்னங்கிறது கூட தெரியல. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இவ கொடுத்தாலே அந்த பிரேஸ்லெட், அது அவகிட்டே கொடுத்துட்டு அட்லீஸ்ட் இதை பார்த்தாலாச்சும் உனக்கு எதனா ஞாபகம் வருதா பாரு, ஆனா நீ மறந்திருக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன்னு சொல்லி ரொம்ப கவலையா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இதுக்கு மேலேயே என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு புரியல. ஹீரோனுக்கு இவன் யாருன்னே தெரியல. மறுபடியும் அதே ஐலாண்டு எப்படின்னா வாங்கி ஆகணும், அதுக்கு லின்னுங்கிற ஒருத்தன் தான் தடியா இருக்கான்னு சொல்லி மறுபடியும் அந்த டைரக்டரை பாக்குறதுக்காக வர. அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஏமா என்னமா நீ இத்தனை நாள் அவர் கூட தான் தங்கியிருந்த, இப்ப என்னன்னா எதுமோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. சரி நான் கூப்பிட்டு விடுறேன், என்ன வேணாலும் பேசிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஹீரோவையும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோ அங்க ஆசையா தான் வந்திருக்கேன், ஹீரோ எனக்கு ஒருவேளை பழைய மெமரிஸ் எல்லாமே வந்துருச்சோ அதனால தான் நம்மளை கூப்பிட்டு விட்டுருக்காளோன்னு அந்த மெமரிஸை பத்தி எல்லாம் பேசுவான். ஹீரோயின் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்ல, நான் இங்க வந்திருக்கிறது இந்த ஐலாண்ட உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான், அதை பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ நான் அப்ப சொன்னதா இப்பயும், என்னால என்ன பண்ணாலும் சரி இந்த ஐலாண்டை கொடுக்கவே முடியாது, இதுக்காக கூப்பிட்டேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லி கோச்சிட்டு அங்கிருந்து எழுந்து வெளில போறான். இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரா. உடனே காலில் அடிபட்ட மாதிரி ஒரு சின்ன ஆக்டிங்க போடுறா. ஹீரோவும் அதை நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். அவளுக்கு காலுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பான். சரி எனக்கு உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படிதான் இருந்துச்சுன்னு கேக்குறா. ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, ஜஸ்ட் நீ என்னோட எம்ப்ளாயி, மத்தபடி வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லி போய் சொல்றான். இவ பசிக்குதுன்னு சொல்லவே சரி வெயிட் பண்ணு நான் உனக்காக சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்லி அங்கிருந்து போறான். சுத்தி முத்தி எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. இவளுக்கு மெமரி லாஸ் ஆனப்போ ரூம்ல தங்கியிருந்தால அந்த ரூம்ல போய் பாக்குறா. இவங்களுக்கான ஒவ்வொரு மெமரிஸுமே ரெகுலரா எழுதி வைக்கிறத பழக்கமா வச்சிருந்திருக்கா. அந்த டைரியை கூட இங்கேயே விட்டு போயிருக்கா. இப்ப அதை எடுத்து படிச்சுட்டு இருப்பா. ஹீரோ சாப்பாடு ரெடினு கூப்பிட்டு விடுறான். ஆனா அந்த டைரியவே வேற யாரோ ஒருத்தருதுன்னு நினைச்சுதான் கேக்குறா. அந்த டைரியில ஒரு பொண்ணு சமைக்கிவிட்டா எல்லாமே எழுதி வச்சிருக்க, அந்த பொண்ணு எங்க இப்பான்னு கேக்குறா. ஹீரோ அந்த பொண்ணா, அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு, என்னோட எம்ப்ளாயவ என் கூட தான் தங்கியிருந்தா, இப்ப அவளோட வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லுவான். ஹீரோயினும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இந்த ஐலாண்டு வளர்றதுக்கு விடவே மாட்டீங்க, இங்க நாங்க சொல்ற மாதிரி ரெசார்ட் வந்தா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேரோட வாழ்வாதாரம் மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குல்ல, ஏன் அதுக்கு நீங்க தடங்களாவே நின்றுட்டு இருக்கீங்க, யாரையுமே வாழ்வே விட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கொஞ்சமாச்சும் மனசாச்சோடு பேசுறியா, ஓயாம உங்ககிட்ட சொன்ன கதையை ரிட்டன்ல என்னால சொல்லிட்டு இருக்கவே முடியாது, என்ன புரிஞ்சுக்கிற ஒருத்திக்கிட்ட நான் எல்லாமே சொன்னேன், ஆனா அவ இப்ப அதே கேள்வியை மறுபடியும் மறுபடியும் கேட்டு என்ன போட்டு சாக அடிச்சுட்டு இருக்கா. உங்ககிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, இந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னா முடியாது, மரியாதை வந்து வெளில போன்னு சொல்லி கத்தி அனுப்பி விட்டுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வரப்ப அவளை யாரோ மண்டையிலே வைக்கிறாங்க, வேற யாரு அவங்க தங்கச்சிதான். ஹீரோயினை கடத்தி வச்சுட்டு ஹீரோக்கு கால் பண்ணி அந்த ஐலாண்டை இப்பயே நீ என்கிட்ட ஒப்படைச்சாகணும், அப்படி ஒப்படைக்க முடியலன்னா உன் ஆளை நான் போட்டு தள்ளுறேன் பாத்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறா. ஹீரோவும் துடிச்சு பிடிச்சு அவ சொன்ன இடத்துக்கு போய் பாக்குறான். ஹீரோயினை பிளாக் பண்ணி வச்சிருக்கா, அவ ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா, இதுல நீ சைன் போட்டு கொடு, அப்பதான் நான் சிஓ ஆக முடியும், இல்லன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இப்பயே இவ்வளவு கொண்டு போட்டுருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபைல தூக்கி போடுறா. ஹீரோ அதுல சைன் பண்ணலான்னு போறான். ஹீரோயின் கெஞ்சிரா, பிளீஸ் தயவு செஞ்சு சைன் போட்டுறாதீங்க, இவ்வளவு நம்பி எல்லாம் ஒப்படைச்சா அதுக்கப்புறம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும், பிளீஸ் அவசரப்பட்டு சைன் போடாதீங்கன்னு சொல்லுவா. ஹீரோ உன்னோட உயிரை விட எனக்கு வேற என்ன முக்கியமா இருக்க போதுன்னு சொல்லி சைன் போட்டு தூக்கி போட்டா. போய் நீயே போய் அதை எடுத்துக்கோ போன்னு சொல்லவே தங்கச்சிக்காரையும் நம்பி எடுக்கலான்னு போற. ஷென்னு ஆல்ரெடி ஹீரோ அங்க வர வச்சிருக்கா. ஷென்னு வந்து அவளை அடிச்சு அங்க நவுத்திட்டான். ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாத்திட்டான். போலீஸும் வந்து தங்கச்சிக்காரையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் நல்லா யோசிச்சு பாத்துட்டா, ஹீரோக்கு எதனால அந்த லேண்ட விக்க மனசு வர மாட்டேதுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு இவளுக்கு தெரிய வந்துருச்சு. அவங்க தாத்தா ஆசையா கொடுத்த இடத்த அவங்க கிட்ட இருந்து பிடுங்க வேண்டாம், ஆல்ரெடி சில பேர் ஒத்துந்துருப்பாங்கல்ல, சரி ஓகே எங்க இடத்த எடுத்துக்கோங்கன்னு அந்த ஒரு பகுதியை மட்டும் ரெசார்ட் மாதிரி கட்டி டெவலப் ஆக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருக்கா. ஆனா போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, உன்னை நம்பி அந்த சின்ன இடத்த மட்டும் வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுமா, அதனால காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஷென் வந்து அவங்க காசு கொடுக்கலன்னா என்ன, நான் காசு கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பதில நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லினா மொத்த காசுமே நானே கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஹீரோயினுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல, இல்ல என்ன மன்னிச்சிட எனக்கு உன கட்டிக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. அதுவும் ஹீரோட வீட்டுக்கு
போய் குடிச்சிட்டு இருக்கா, ஹீரோ இங்க எதுக்கு குடிச்சிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு போப்பில்ல, தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காதன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கா, அங்கேயே அப்படியே கேர் ஆகுறா. ஹீரோவும் சரி ஓகே தூங்குன்னு சொல்லி கொண்டு போய் கிடத்துறான். ஆனா அவனையும் போவிடாம அவன் கூட க்ளோஸா இருந்துடுறான். அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னா ஹீரோயின் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கு மேலே உன்னை மிஸ் பண்ண கூடாதுன்னு எனக்கு தோணுது, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட க்ளோஸா இருந்துடுறா. ஆனா நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்குறப்ப ஹீரோயின் பக்கத்துல காணும். ஹீரோயினுக்கு எப்படின்னா அந்த ஐலாண்ட டெவலப் பண்ணியே ஆகணும், அந்த ப்ராஜெக்டுக்காக தன்னோட வாழ்க்கையவே இழக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா. நல்லா யோசிச்சு பார்த்தவ சின்ன கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா, அவனுக்கும் ஹாப்பி தான் இந்த விஷயம். ஆனா ஹீரோயின் மனசுல குழப்பமாவே இருக்கு, ஒரு ஐலாண்டுக்காக நம்மளையே இழக்கணுமானே. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ டைரக்டா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டான், உனக்காக என் உயிரையும் கொடுக்க ரெடியா இருக்க, ஜஸ்ட் ஒரு ஐலாண்ட கொடுக்க மாட்டேனா, நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து ஹீரோயினை கூட்டு போயிட்டான். இதெல்லாம் பார்த்து சேனி சிரிச்சுக்கிட்டு தான் நின்னுட்டு இருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி தெரியும் உனக்கு இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு, அதனால அசால்ட்டா விட்டுட்டான். இவங்களோட இடத்துக்கே கூட்டிட்டு வந்த ஹீரோ அந்த இடத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்றான், உன்னோட ஆசை என்ன இந்த ஐலாண்ட டெவலப் பண்ணணும் தானே, நீ ஆசைப்பட்ட மாதிரி டெவலப் பண்ணிப்போ, உனக்காக நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோ எனக்கு அப்படி ஒரு வார்த்தையை கேட்கலனாலும் ஹீரோவை தானே ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால ஹீரோவோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதோட இந்த கதை இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு நல்ல மூவியோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.